chillana oru hill station, lot of lush green forest, alagana aruvi, amazing weather, sutti coffee estate, a coffee land of Karnataka, Chikmagalur, standing at the elevation of 3,400 feet. கர்நாடகா சீரீஸை மறுபடியும் சிக்மங்களூர் நான் தொடங்கிட்டேன். முள்ளையங்கிரி இதான் கர்நாடகாவோட ஹையஸ்ட் பீக். சிக்மங்களூர் வந்தவனுக்கு எல்லாரோட ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ரெஃபரன்ஸும் முள்ளையங்கிரியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அமேசிங் வெதர் அங்கே இருக்குங்க. பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 6 to 7 இருக்கும். ஸோ நாங்களும் பிளான் பண்ணி கரெக்டாக 6 to 7 அங்கே ரீச் ஆகிட்டோம். பட் அந்த ரீச் ஆன டைமில் பயங்கர குளிர், சுத்தமாக எங்களால் வந்து அதை தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு குளிர் அதிகமாக இருந்துச்சு. ஒரு 7:30 மேலே தான் வந்து சன் ரைஸ் ஆன பிறகு தான் அதை எங்களால் தாங்க முடிஞ்சு. எங்களும் நாங்களும் ஷூட் பண்ணது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, இதுமாரி விஷயங்களும் அப்போ தான் பண்ணவே முடிஞ்சது. அதில் முக்கியமான ஒரு வியூ பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு க்ளவுட் பேட்ஸ் வந்து ரொம்ப அழகாகவே தெரியும். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ட்ரு ஆகும்போது ரொம்ப சுற்றி ஃபாகாக இருந்தாலும் ஒன்றுமே விசிபிளாக இல்லை. சன்ரைஸ் ஆன ஒரு ஐ கேச்சிங் வியூ நம்மளுக்கு கிடச்சிது. ஒரு 500 feet தான் நம்ம அந்த ஹையஸ்ட் கரெக்டான ஷார்ப்பான பாயிண்ட் இருக்கும். பட் அந்த பாயிண்ட்லேயே வந்து நம்மளுக்கு குளிர் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளால் தாங்கவே முடியாது. இதுவும் சன் ரைஸ் ஆனதுனால தான் எங்களாலவே சமாளிக்க முடிஞ்சது. எப்பவுமே இது போல் ஒரு ஹில் ஸ்டேஷன்னா ஒரு டீ ஷாப்போ இல்லை காஃபி ஷாப்போ இருக்கும். ஸோ நம்மளுக்கும் ஒரு ஹாட்டான ஒரு டீ ஆர் காஃபி வந்து குடிக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு. பட் இங்கே ரொம்ப வித்தியாசமாக நிறைய இடத்துல மேகி ஷாப்ஸ் இருந்ததுங்க. ஸோ மேகி வந்து அந்த ஜூஸியாக ரொம்பவே ஹாட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக அது சாப்பிடணும்னு தோணும். மஸ்ட் ட்ரை இந்த வியூ பாயிண்டில் மேகி. முள்ளங்கிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம கீழே வந்தாவே நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. முள்ளங்கிரிக்கு அடுத்தபடியாக நான் வந்து சீதாளங்கிரி ரீச் பண்ணிட்டோம். சீதாளங்கிரியும் ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு டெம்பிளும் இருக்குங்க. அங்கேருந்து நம்மளுக்கு முள்ளங்கிரி வியூ பாயிண்ட்டும் அங்கே போகிற அந்த கார் ரோட் வியூஸும் வந்து நல்லாவே தெரியும். சீதாளங்கிரியிலேருந்து நம்ம 8 kilometers ட்ராவல் பண்ணால் ரோட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அண்ணாமண்ணா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபால்ஸ், ஒரு ரோட் சைட் வியூவில் ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலியோடு நிறைய பேர் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸில் இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து அதிகமான வாட்டர் ஃபால்ஸ் சத்தம் கேட்டுட்ருக்கோம். பட் அது வந்து இந்த ஃபால்ஸ்லேருந்து வர சத்தம் இல்லைங்க. ஜெரி ஃபால்ஸ்லேருந்து வர சத்தம் ரொம்ப ஒரு அமேசிங்கான வாட்டர் ஃபால்ஸ். சிக்மங்களூர்லேயே ரொம்ப ஒரு ஹைலைட்டான பிளேஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த பிளேஸ்க்கு நம்ம ஒரு 1 kilometer ரீச் பண்ணலாம். அந்த பிளேஸ்க்கு ஓன் வெஹிகிள்ஸ் நாட் அலவுட். ஸோ அங்கேருந்து நம்ம ஜீப் எடுத்து தான் போக முடியும். அந்த ஜீப்புக்கு பார்த்திங்கன்னா பெர் ஜீப்க்கு வந்து 700 rupees அவங்க கேட்பாங்க. 2 members போனால் 700. ஈவன் நம்ம ஷேர் பண்ணால் மேக்ஸிமம் ஜீப்பில் வந்து 6 members கூட போகலாம். ஸோ ரோடெலாம் ரொம்பவே கன்ஜஸ்டடாக ரொம்பவே மோசமாக இருக்கும். ஸோ அப் அண்ட் டவுன்ஸ் நிறையவே இருக்கும். ஒன்லி ஜீப்பில் மட்டும்தான் அவங்க இது பண்ணுறாங்க. ரொம்ப சேஃபாகவே அங்கே இருக்கிறவங்க கூட்டிகிட்டு போய் ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே போய் ரீச் ஆனால் நம்மளுக்கு ஒரு அமேசிங்கான வியூ கிடைக்கும். ஜெரி ஃபால்ஸ், தப்தபே ஃபால்ஸ் அண்ட் பட்டர் மில்க் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ்க்கு 3 பேர் இருக்குங்க.
ஒரு சூப்பரான ஸ்டாப் பிளேஸ் கிடச்சிதுங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் நல்ல ஒரு டைனிங்கான ஸ்பேஸ் கிடைக்காது, பட் எங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் கிடச்சிது, ஸ்ரீ கேஃபே அப்படின்றது. ஒரு அழகான ஸ்டாச்சும் இருக்குங்க, ஸோ நம்ம அங்கே வந்து ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். தென் அதுபோல் ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஒரு கப் காஃபி லஞ்ச் இதுமாரி ப்ரொவைட் பண்ணுற மாரி சூப்பரான ஒரு இடம் அது. நான் காஃபி மியூசியம் போகலாம் அப்படின்ட்டு தட்டப்பட்ட விசிட் கிராஸ் பாயிண்ட் இது ரெண்டுமே நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி வியூ பாயிண்ட்ஸ் பார்த்ததுனால நேராக நம்ம காஃபி மியூசியம் போகலான்னு போனோம். பட் டிசப்பாயின்டாக சாட்டர்டே சண்டே வந்து அது க்ளோஸ்டாக இருந்தது. பார்த்திங்கன்னா டைமும் எங்களுக்கு 3 hours மேலே இருந்தது சன்செட் ஆகிறதுக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கேருந்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டெம்பிள் இருக்குது, பெல்லூர் டெம்பிள். டைரெக்டாக வண்டி டெம்பிளுக்கு விட்டாச்சு. ஸோ டெம்பிளை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அண்டில் தென், பை ஃப்ரம் பாலாஜி காசிநாதன்.